என்று அவர் கேட்கிறார். அதான் முதல் வாசகம். ஆபிரகாம் கடவுள் பார்த்து சொல்ற, உன் இனத்தையும் உன் நாட்டையும் உன் இனத்தாரையும் விட்டுவிட்டு நான் சொல்லுகிற நாட்டிற்கு போ. முதல் வாசகத்தோட கடைசி வரி சூப்பரான வரி, ஆண்டவர் சொன்னவாறே ஆபிரகாம் புறப்பட்டு போறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின்பற்றினார். இருவருடைய புனிதர்கள் குறிப்பாக இன்று நாம் விழா எடுக்கிற நமது பாதுகாவலரான புனித வனந்து சின்னத்தருடைய விழாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது இதுதான். ஒன்று, இறைவனுடைய பராமரிப்பை நம்பி வாழ்வது. இரண்டாவது, இந்த உலகை பற்றை விட்டுவிட்டு கடவுளையே பற்றி இருக்கிற ஒரு ஜெப வாழ்வு. இந்த இரண்டு வாழ்வையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் அப்புறமா சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசின பிறகு அவர் சொல்றார், என் உடல் நலிவற்றுச்சுப்பா, என் உடலை பாருன்னு சொல்றார். சதையே இல்லை பாரு என்னுடைய உடல்ல, ஏன்னா சாப்பாடே இல்லையே, வெறும் தண்ணி, கொஞ்சம் பேரிச்ச பழம், எப்பவாவது அந்த காக்கா கொண்டு வர ரொட்டி, இதை மூன்றை மட்டும் சாப்பிட்டு என் உடல் பாரு எப்படி நலிவடைந்து இருக்கிறது, நான் சீக்கிரம் இறக்க போகிறேன், கடவுளை போய் சந்திக்க போகிறேன், நீ போயிட்டு நம்மளுடைய ஆயர் மேட்ரானியா, மேட்ரானியா அந்த பகுதிகள், அலெக்சாண்டிரியா பகுதிகளில் ஆயரா இருந்த அத்தனாசியோஸ் என்பவருடைய போர்வை ஒன்றை எடுத்து வந்து என்ன அடக்கிருப்பா அப்படின்ட்டு அவர் போற. உடனே வனத்தந்தோனியார் கிளம்பி போயிட்டு அதே போல போர்வை எடுத்துட்டு திரும்ப வராரு. வந்து பார்த்தா அந்த புகையில அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, மண்டி இட்டு கரங்கல விரித்து அப்படியே விண்ணை நோக்கி பார்த்தபடியே அமர்ந்திருக்கிறார். இவர் வந்து பக்கத்துல மண்டி போட்டுக்கிட்டார். ஓ ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு, ஓ ஜபம் செஞ்சுட்டு இருக்கிறார், நம்மளும் ஜெபிக்கலாம் அப்படின்னு பக்கத்துலே முண்டி போட்டுக்கிட்டு அவரும் மண்டி இட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறார். கையை தூக்கி மண்டி இட்டு விண்ணை பார்த்தபடியே இருக்குது உடல். என்னடா மூச்சே காணோம் அப்படின்னு லைட்டா தொட்டு பாக்குறாரு. உடலை சரிவது இறுதி வரை ஜெபம், இறுதி மூச்சு வரை ஜெபம், இறுதி மூச்சு வரை கடவுளோடு ஒன்றிப்பு, இறுதி மூச்சு வரை கடவுளை மட்டும் நம்பி வாழுகிற ஒரு வாழ்வு நம்ம எல்லாருக்கும் துறவியா இருக்கிற எங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சவாலா இருக்கிறது. பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரே நீரே எனக்கு துணை. அதற்கு பிறகுதான் அவர் உடலை எடுத்துட்டு போய் சிங்கங்களின் உதவியோடு அந்த உடலை குறைக்கிறார். அன்புக்குரியவர்கள், கடவுளின் பராமரிப்பில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம், ஜெப வாழ்வில் ஈடுபடுவோம். விண்ணகமே நமது தாய் வீடு, இந்த உலகம் அல்ல என்பது அன்றாடம் நமக்கு நாமே பேசிக் கொள்ளுகிற ஒரு செய்தியா இருக்க வேண்டும். அத்தகைய வாழ்வை இந்த புனிதரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டு நேரிய கிறிஸ்துவ வாழ்வை முற்படுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அதற்கான வரம் வேண்டி ஒரு சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. பணத்து சின்னப்பருடைய திருநூறு விழாவை கொண்டாடுகிற இந்நாளில் இந்த புனிதரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான பாடங்கள் இந்த மறைவையில் நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. முதலில் ஜெப வாழ்வில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். கஷ்டங்களை எல்லாம் ஜெபமாய் மாற்றுகிற ஒரு புதிய நேரிய கிறிஸ்துவ வாழ்வை, சீடத்துவ வாழ்வை எங்களுக்கு பரிசாக தந்தார்கள். ஆண்டவரே, எங்களது எண்ணங்கள் எல்லாம் நிலை வாழ்வை நோக்கி எண்ணங்களாக, இந்த உலகை நோக்கி எண்ணங்களாக இல்லாமல் நிலை வாழ்வை நோக்கி எண்ணங்களாக, கடவுளின் மனிதனாக நான் மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகில் ஒரு பெற்றோருக்கு மனிதனாய் பிறக்கிற நான் கடவுளின் மனிதனாக வாழ்வதுதான் உண்மையான நிலை என்றால், அதன் மீதே நான் பற்றார்வம் கொண்டு அன்றாடம் நான் வாழ வேண்டும். என் பிள்ளைகளையும் நேரிய வழி இறை நம்பிக்கையில் நான் வளர்க்க வேண்டும். என் வாழ்வு ஒரு ஜெப வாழ்வாக, உபவாசம் நிறைந்த வாழ்வாக, நம்பிக்கை வாழ்வாக, இறை பற்று நிறைந்த வாழ்வாக, இறுதி மூச்சு வரை விண்ணை நோக்கி கடவுளிடம் என் கண்களை பதிய வைத்த ஒரு அப்பழுக்கற்ற வாழ்வாய் மாற இந்த திருநாள் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கும் அது நிறை ஆசியை நிறைவாய் தந்திடும்.
எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லோரும் நம்பி